குனிஞ்சு வாடாமல்லி இந்த தம்பி நீ தோட்டம் வச்சிருக்கல போடுப்பா அதாவது டெடி பியர் வெரைட்டி முள்ளு முள்ளா வரும்ல முள்ளு சண்டி மல்லி மலை வெண்டை அஞ்சு பட்டம் மலை வெண்டை உன்ன பாத்தீங்க பெருசா மேல வரைக்கும் போச்சுல மலை மாதிரி போகும் அந்த வெண்டை நாலு விதைக்கு மேல மூணு விதைக்கு மேல குடுக்காத தம்பி இந்த யாரெல்லாம் மஞ்ச மிளகாய் வாங்குனீங்க அவங்க யாரும் அர்த்த மிளகாய் வாங்க கூடாது ஏனா எனக்கால பாக்கிடுவீங்க மஞ்ச மிளகாய் வாங்கணும் கருப்பு வாங்க கூடாது கருப்பு வாங்கணும் மஞ்ச வாங்காதீங்க 10 வருஷத்துக்கு மேல காக்க கூடிய ரகம் விவசாயிகள் யார் அவசியம் தேவையோ அவங்க மட்டும் வாங்குங்க அடுத்த பகிர்வு இதே மாதிரி வரும் பொழுது நீங்க இதெல்லாம் போட்டு எடுத்து விதைகளை நீங்க கொண்டு வாங்க அப்பதான் இன்னும் புதிய ரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுவரைக்கும் பொறுமையா எல்லாவதையும் வாங்கி இருக்கீங்க தயவுசெய்து வீண் பண்ணாதீங்க வர ஆடி பட்டத்துக்கு இந்த ரகத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு வீட்டு தோட்டம் போட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிரும் விஷம் தெளிக்காத காய்கறிகளை முதல்ல சாப்பிடுங்க இப்போ வந்து சுருள் பரண்டை உருட்டு பரண்டை இல பரண்டை இது மூணு குடுக்குறோம் நீங்க மத்த பரண்டைகளை எப்படி சமையல்ல எடுத்துக்குவீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் இல பரண்டை வெறும் இலைய மட்டும் பயன்படுத்தணும் ஒரு சிலர் வந்து அந்த குச்சியை சேர்த்து கட் பண்ணி சமையல் பண்ணிட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அப்படி எல்லாம் சமையல் பண்ண கூடாது தெரியலனா தெரிஞ்சுகிட்டு பதார்த்த குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுகிட்டு பண்ணணும் சரிங்களா பசலை கீரையில பச்சை ரகம் இருக்குது சிவப்பு ரகம் இருக்கு இதாங்க இந்த பச்சை ரகம் வந்து ஃபுல்லா பச்சையா இருக்கும் சிவப்பு ரகம் சிவப்பா இருக்கும் இந்த குச்சியை வச்சாலும் வரும் விதையை வச்சாலும் வரும் இது வெள்ளை காட்டமனுக்கு வெள்ளை காட்டணம் ஆமனுக்கு வந்து பெருசா வரும் 10 வருஷத்துக்கு மேல காய்க்கக்கூடிய ரகம் விவசாயிகள் யார் அவசியம் தேவையோ அவங்க மட்டும் வாங்கிக்கங்க ரெண்டு விதைக்கு மேல கொடுக்க மாட்டோம் ஒரு விதையை மட்டும் நடுங்க சரிங்களா பெர்மனன்ட்டான இடத்துல வச்சுக்கோங்க 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல காய்க்கக்கூடிய ரகம் லீமா பீன்ல நிறைய ரகங்கள் இருக்கு இது கருப்பு இது மாதிரி கலர் கலரா நிறைய ரகம் இருக்குது இந்த பருப்பு மட்டும் தான் நீங்க சமையல் பண்ணுவீங்க தோளியே சமையல் பண்ண கூடாது ராஜ்மாலாம் எப்படி பண்றாங்கல்ல அது மாதிரி இத பண்ணலாம் அவ்வளவுதான் குழம்புகளுக்கு போட்டுக்கலாம் இல்ல வாடாமல்லி இல்ல பிச்சுக்குங்க ஒரு செடி வந்தாலே ஆயிரக்கணக்கா வந்துடும் உங்களுக்கு வெள்ளை வாடாமல்லி ஆரஞ்சு வாடாமல்லி இந்த தம்பி நீ தோட்டம் வச்சிருக்கல போடுப்பா அதாவது டெடி பியர் வெரைட்டி முள்ளு முள்ளா வரும்ல முள்ளு சண்டி மல்லி சாமந்தி வரங்க எப்ப எப்ப வேணாலும் போட்டு நடுங்க இப்போதைக்கு தண்ணி பாய்ச்சல் இருக்குதுன்னா இப்ப எல்லாத்தையுமே போட்டு விதை உற்பத்தி பண்ணிருங்க சண்டு மல்லியா சண்டு மல்லி சண்டு மல்லி கூர்முனை சண்டு மல்லி வாடாமல்லி பிங்க் மஞ்சள் மிளகாய் வரும் மஞ்சள் மிளகாய் வாங்குனீங்க அவங்க யாரும் அர்த்த மிளகாய் வாங்க கூடாது ஏன்னா எனக்கால பாக்கிடுவீங்க மஞ்சள் மிளகாய் வாங்கணும் கருப்பு வாங்க கூடாது கருப்பு வாங்கணும் மஞ்சள் வாங்காதீங்க கத்திரி நீல கத்திரி நீல கத்திரி நீலம் நீலம் இது எல்லாத்துக்குமே தருவே நாலு நாலு விதைனால எல்லாத்துக்கும் தர்றேன் மலை வெண்டை அஞ்சு பட்டம் மலை வெண்டை உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா மேல வரைக்கும் போச்சுல மலை மாதிரி போகும் அந்த வெண்டை நாலு விதைக்கு மேல மூணு விதைக்கு மேல கொடுக்காத தம்பி பாருங்க தவசை தவசை கீரை குச்சி இருக்குது எல்லாரும் ஆளு கொண்டு வாங்கிக்கோங்க தம்பி யாரோ அவரை கேட்டீங்களே யாரு பால் பால் அவர ஆளுக்கு மூணு விதை தான் பால் அவரை கொடி அவரை நீங்க சீடு ரெண்டு ரெண்டு வாங்கிக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு வாங்கிங்க சீடு ரோ தீந்துருச்சுங்க சாரி ரெண்டு ரெண்டு வாங்கிங்க சீடு இல்ல விதைகள் நிறைய ரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க படிவத்துல வந்து எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க சரிங்களா இந்த படிவை பதிவு பண்ணிக்கிறீங்கன்னா ஒவ்வொருக்கும் என்னென்ன ரகம் கொடுத்துருக்கோன்னு தெரியும் அடுத்த பகிர்வு இதே மாதிரி வரும் பொழுது நீங்க இதெல்லாம் போட்டு எடுத்து விதைகளாக நீங்க கொண்டு வாங்க அப்பதான் இன்னும் புதிய ரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுவரைக்கும் பொறுமையா எல்லாவதையும் வாங்கியிருக்கிறீங்க தயவுசெய்து வீண் பண்ணாதீங்க வர ஆடி பட்டத்துக்கு இந்த ரகத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு வீட்டு தோட்டம் போட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிரும் விஷம் தெளிக்காத காய்கறிகளை முதல் சாப்பிடுங்க அதோடு இல்லாமல் இந்த விதையை நீங்க அடுத்து எங்கேயுமே எந்த இடத்துலையும் வாங்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது கேட்கவும் கூடாது நீங்களே திரும்ப விதையை எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊரை தற்சார்பு வச்சுக்கோங்க விதைக்கான தற்சார்பு அங்க இருக்கணும்
நீங்களே விதைகளை ஊருக்கு மொத குடுங்க உங்களுக்கு திரும்ப நீங்க கொண்டு வந்து குடுக்கலனால பரவாயில்லை உங்க ஊரே உங்க மண்ணை நீங்க பாத்துக்கங்க நன்றி